ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கிகள் திவாலான நிலையில் 90 நாட்களுக்குள் ₹5 லட்சம் வரையிலான காப்பீட்டுத் தொகை கொடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறையில் உள்ள ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட 30,000 பணியாளர்களுக்கு கொரோனா காலம் முடிந்த பிறகும் பணி நிரந்தரம் செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 8 மாநிலங்களில் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு இருப்பிட வசதி அடங்கிய பல்வேறு நல்வாழ்வு திட்டங்களை அவர்களுக்கு அளிப்பதற்காக பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 18 முதல் வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. கிராமப்புறங்களில் ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஐகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் முறையில் இனி முன்கூட்டியே மின்சார கட்டணம் செலுத்தும் முறையை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் ஆர்கே சிங் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 5 நாள் சுற்றுப்பயணமாக ஆகஸ்ட் 2 தமிழ்நாடு வருகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ஆகஸ்ட் 2 மாலை 5 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெறும் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் உருவப்படத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் ஆகஸ்ட் 3 முதல் 6 வரை சென்னை நீலகிரியில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தனியார் மருத்துவமனைகளில் இலவச கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பேருந்துகள் உள்ளிட்ட போக்குவரத்து சேவை தொடர்பான புகார்கள் மற்றும் ஆலோசனைகளை அரசுக்கு வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான தொடர்பேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான T20 தொடரின் 2வது போட்டி இன்று 8 மணியளவில் பிரேமதாசா மைதானத்தில் துவங்க உள்ளது. ITC நிறுவனம் 2021 காலாண்டின் தனிப்பட்ட முறையில் நிகர லாபமாக 3013.5 கோடியை ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் உள்ள 22 மாவட்டங்களில் கொரோனாவின் தொற்று சற்று அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சுகாதாரத்துறையில் உள்ள ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட 30,000 பணியாளர்களுக்கு கொரோனா காலம் முடிந்த பிறகும் பணி நிரந்தரம் செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். முத்தூட் பின்கார்ட் நிறுவனமானது 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கற்க பயனளிக்கும் வகையில் ஸ்மார்ட் போன்கள் வாங்குவதற்கு வட்டியில்லா கடன் வசதியை தருவதாக அறிவித்துள்ளது. ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் 134 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதவி நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக இன்று முதல் 30 வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 144 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.40 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 71,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.